ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வச்சிருந்தப்போ ஆதாமுக்கு அது பரலோகமா பூமியான தெரியல. ஏன்னா ரெண்டும் ஒன்று போல இருந்தது. அங்கே துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை, அழுகை இல்லை, வியர்வை சிந்த வேண்டியதில்லை. பரலோகம் போல வாழ்ந்தாங்க. ஏதேன பரலோகம் நினைக்காதீங்க. ஏதேன் பரலோகம் கிடையாது. ஏதேன் பூமியில தான் இருந்துச்சு. பூமியின் மண்ணினால தான் அவன் மனுஷனை உண்டாக்கி பூமியில தான் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தினார். அப்ப ஆதாம் என்பவன் பூமியிலேயே பரலோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏதேன்ல பரலோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் விழுந்தார்களோ அன்றைக்கு இந்த பூமி பாதிக்கப்பட்டது. இந்த பூமி பாதிக்கப்பட்டது. கவனிங்க, இப்போ ஒரு கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகுதுன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த மேனேஜர் தான் அந்த கம்பெனி அவ்வளோ சூப்பரா நடத்திட்டு போவார். அப்ப என்ன ஆகும்னா, இந்த மேனேஜர் ரிட்டையர்ட் ஆனார்னா எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி ஆகும். ஏன்னா இவர் போனதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி யார் இவர் மாதிரி நடத்த முடியுமா? அப்ப ஒரு ஹெட் விழும்போது அவங்களுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் பாதிக்கப்படுது. இந்த பூமியில சகலத்தின் மேலும் கர்த்தர் ஆதாமை அதிபதியாய் வைத்த போது, ஆதாமுக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்ச போது, ஆதாம் விழுந்ததுனால பூமி சபிக்கப்பட்டது. இந்த பூமியை ஆண்டவர் படைக்கும் போது தீமையா படைக்கல, நன்மையா படைச்சது. யாரால தீமையாச்சுன்னா, ஆதாம் பாவத்தில் விழுந்ததுனால பூமியும் தீமையானது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 3:17 வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். ஆண்டவர் சொல்றார், ஆதாமை பார்த்து, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இப்ப சொல்லுங்க, பூமி இந்த உலகம் தீமையானதுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் இது கெட்டதா இருக்கணும்னு படைக்கல. இது சபிக்கப்பட்டதுக்கு காரணம் யாருன்னா ஆதாம். இந்த ஒரு ஆதாமின் மூலமாய் அவனுடைய பாவத்தினாலே பூமி சபிக்கப்பட்டது. அப்போ பூமி ரொம்ப அழகாக ஆண்டவர் டிசைன் பண்ணியிருந்தார். இந்த பூமியில் வேர்வை சிந்தி உழைக்க வேண்டியதில்ல. அது தன் காலத்தில் தன் கனியை கொடுத்துட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகான சூழல் இருந்துச்சு. அங்கே சந்தோஷம் இருந்துச்சு. மனுஷனுக்கு ஏஜ் ஆகலை தெரியுமா? மனுஷன் அவனுடைய சரீரம் பலவீனம் அடையவில்லை, சோர்ந்து போகவில்லை. டிகே அப்படின்றதே கிடையாது. அழிவு என்பதே இந்த பூமியில் கிடையாது. சகலமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எவர் ஃப்ரெஷ், எவர் ஃப்ரெஷ். அதை ஒரு ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, ஏதேன் தோட்டத்தில் இலைகள் கூட உதிர்ந்து இருக்காது அப்படின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்த மனிதன், அவனாலே பூமி சபிக்கப்பட்டது. அப்போ ரீசன் யாரு? இந்த பூமி பொல்லாங்கனுக்குள்ளே கடக்கிறதும் பொல்லாப்பை அனுபவிக்கிறதுக்கும் காரணம் யாருன்னா, ஒரு மனிதன் வீழ்ந்தான். அப்போ இப்போ முதல்ல பூமியை சரி பண்ணணும்னா ஆண்டவர் யாரை சரி பண்ணணும் தெரியுமா? மனுஷனை சரி பண்ணணும். அதனால தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வந்து சிலுவையில் மரித்தார். வேதத்தில் அழகாக கம்பேர் பண்ணியிருக்க நிருபங்களில், ஆதாம் முந்தின ஆதாம், கடைசி ஆதாம் யாருன்னா இயேசு. அந்த இயேசு பாவத்தையும் பிசாசியும் ஜெயித்தவராய் எழுந்து விட்டார். ஆகவே தான் நம்மை தேவ புத்திரர்களாய் மாற்றுகிறார். இப்போ மனுஷன் எழுந்துட்டானா, மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டா எது ஆசீர்வதிக்கப்படும்? பூமி ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து வந்து அவருக்குள் நம் எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். கொலோசியர் 1:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்ததுனால அவன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் புது சிருஷ்டி ஆகி கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுனாலே நாம் இந்த பூமியை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மால் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்மால் இந்த உலகம் தலைகீழாய் திரும்ப வேண்டும்.